என்னுடைய வணக்கம். இக்கூட்டத்தை நீதியரசர் ஸ்ரீ ராமசுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி வருவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மூலிக மருத்துவம்தான் முக்கியமான மருத்துவம். அது உடம்புக்கு யாதொரு கேடும் விளைவிக்காதவர். ஆனால் கெமிக்கல் பாய்சனஸ் ப்ராடக்ட்ஸ் சைடு எஃபெக்டும் போஸ்ட் எஃபெக்டும் கொண்டவை. நாம் உபயோகிக்கும் ஆங்கில மருத்துவம் பூராவுமே உடம்புக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடியதாக விளங்குகிறது. முன்பே இது ஆழ வேர் விட்டு தமிழ்நாட்டு மாத்திரமல்ல வேறு பல மாநிலங்களுக்கும் இது பரவி இருக்கிறது. இந்த சித்த மருத்துவம் ஆயிரக்கணக்கான பாரம்பரிய மருத்துவர்களை சார்ந்தது. ஆனால் இன்று 5-6 பட்டம் பெற்ற சித்த வைத்தியர்கள்தான் சித்த மருத்துவத்தை மேம்பாடு படுத்த வேண்டும் என்று நினைத்து கவர்மெண்ட் இருக்கிறது மிகவும் வேதனை தருகிறது. ஆயிரக்கணக்கான நூல்கள் பாரம்பரிய மருத்துவர்களிடம் இருக்கிறது. யாரும் அரசாங்க தொழிலில் இருந்து 25 ஆண்டுகள் கழிந்து அதன் பிறகே இந்த நூல்களை நான் தேர்வு செய்து இதில் பல நூல்களை எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 200 நூல்களை நான் முடித்திருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நான் செய்த ஒரு பெரிய அதிசயிக்கத்தக்க ஒரு செயலாகும். அச்சிடுவது என்பது ஒரு சாதாரண பட்டியல். ஒரு நூலை வெளியிட வேண்டுமா, இன்று 25,000 50,000 ரூபாய் வரைக்கும் நான் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த சித்த மருத்துவம் வந்து ஆயிரக்கணக்கான நூல்களை மேற்கொண்டுள்ள பாரம்பரிய மருத்துவர்களை ஒன்று நாம் கவனிக்கவில்லை. அரசாங்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பி கொடுத்தது, அதற்கு பாரம்பரிய மருத்துவர் என்ற ஒரு இதை கொடுத்தது. இப்போது ஒன்றும் கிடையாது. இதனால் வந்து மருத்துவம் அழிவதோடு அவங்களிடம்தான் இந்த சித்த மருத்துவ நூல்கள் இருக்கிறது. இவை அவர்களை நாம் காக்காவிட்டால், அவர்களுக்கு ஒரு பாராட்டு செய்யாவிட்டால் அவர்களோடு அந்த நூல்கள் அழிந்து போகின்றது. இந்த ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து அழிந்தது. என்னுடைய பெரிய தந்தை முதலாவது பிரின்சிபலாக தென்சிராங்கூர் சித்த வைத்திய சங்கத்தில் சித்த வைத்திய கல்லூரியில் இருந்தார். 1930 அதில் உருவப்படுத்தி பல ஆண்டுகள் அதில் பிரின்சிபலாக இருந்து ஓய்வு பெற்றவர். 1982 அவர் இறந்து விட்டார். அதன் பிறகு யான் இந்த தொழிலில் அரசாங்க தொழிலில் இருந்ததால் இதை பற்றி எனக்கு கவனிக்க முடியாமல் ஆயிடுச்சு. நான் ஊரில் சென்ற போது என்னுடைய பிரதர் சொல்லுவார், இந்த நூல்கள் பூராவும் ஆயிரக்கணக்கான நூல்கள், அவ்வளவும் எலியும் கரப்பான் பூச்சியும் இது கரம்பி கொண்டு இருக்கிறது, இது கெட்டே போய்விடும், இதை நான் நீங்கள் ஒன்றும் செய்யவிட்டால் இதை கடலில் ஆற்றில் இறந்து விடுவேன் அல்லது தீ கொளுத்தி விடுவேன் என்று சொன்னார். என மனம் உருகி அவற்றை நான் சென்னைக்கு கொண்டு வந்து 5 முதல் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் அதில் இருந்து நான் இந்த நூல்களை நான் ஒன்று ஒன்றாக பார்த்து அதில் பல ஆராய்ச்சிகள் செய்து பல நூல்களை 200 நூல்கள் நான் வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் என்னிடம் வந்து 1,000 நூல்களுக்கு மேல் இருக்கிறது. இதை என்னால் செய்ய முடியுமா என்ற ஒரு இயக்கம் எனக்கு என்னிடமே இருக்கிறது. ஆனால் இதே போல ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்கிறது. இவற்றையும் வெளியே கொண்டு வந்தால்தான் தமிழ் மருத்துவம் மேம்பாடு அடையும். இருக்கக்கூடிய நூல்களை வைத்து சித்த மருத்துவத்தின் மகிமையை ஓராலும் எவராலும் நம்ம சொல்லிவிட முடியாது. இவைகள் வந்து தமிழிலும் வெளிவரவில்லை, ஆங்கிலத்திலும் வெளியே வரவில்லை. ஆங்கிலத்தில் வெளிவந்தால் தானே மக்கள் புறநாட்டு மக்கள்கள் இதனுடைய உண்மையை அறிய முடியும். என்னிடம் சில அலோபதி டாக்டர்கள் எழுதியுள்ளார்கள், ஆபரேஷன் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் மருந்துகள் உண்டா நீங்க சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள்.
எவ்வளோ இருக்கிறது மூலம், அதாவது பாய் சிற்றை நோய்க்கு என்னிடம் ஆப்ரேஷன் செய்யாமலே நூல் இருக்கு. கல்லுகள் கரையிறது, அதாவது மூத்தட பையில் கை கல்லுகள் கரையிறது, அது நூற்கள் இருக்கிறது. மருந்துகளும் நல்ல முறையில் இருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான நூற்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்கிறது. அவைக்கை எல்லாமே அப்படியே போய்விட்டது. இது அரசாங்கம் எவ்வளவு தடவை, நானும் முதல்வருக்கு நான் எழுதிய கடிதமும், சித்த வைத்திய மேதாவிகளுக்கு எழுதிய பல கடிதங்களும், இதை திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இவைகள் யாவும் சித்தர்கள் அந்த காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதிவிட்டு சென்றார்கள். அவைகள் அப்படியே நாசம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இது அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த பாரம்பரிய மருத்துவர்களுக்கு திரும்பவும் ஏதாவது செய்து அந்நூற்களை வாங்கி அச்சியத்தி மக்களுக்கு இட வேண்டும். இதை ஆங்கிலேயத்தில் இந்த நூற்கள் வெளிவந்தால் வெளிமக்கள் அறிய முடியும் சித்த மருத்துவத்தினுடைய மகிமையாறு. இது ஒன்று தமிழருக்கு இரண்டு மருத்துவம், ஒன்று சித்த மருத்துவம், இன்னொன்று பர்ம மருத்துவம். சித்த மருத்துவத்தை காட்டிலும் பெருமை பெறக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து பர்ம மருத்துவம். சாதாரணமாக சித்த மருத்துவத்தில் வந்து காய்ச்சல், வயிற்று வலி, இப்பேற்பட்ட சில மருந்துகளுக்கு மாத்திரம்தான் மருந்துகள் நம்ம கொடுக்கப்படுகிறது. இதை காட்டிலும் அடி இடி படையினால ஏற்படக்கூடிய லட்சக்கணக்கான நோய்களுக்கு பர்ம மருத்துவத்தில் இது. இதுக்கு வேண்டி நாம் கழிந்த 25 ஆண்டுகளாக இதை அரசாங்கத்திடம் முறையிட்டும், அரசாங்கத்திடம் இருந்து பெர்மிஷன், ஒரு பெரிய கல்லூரி நடத்தவும் ஆஸ்பத்திரி நடத்தவும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதில் நான் 50 நூல்களை எழுதி இப்பொழுது நாம் டாக்டரேட் இன் வர்மா மெடிக்கல் சயின்சஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதிகமாகவும் இந்தியாவை காட்டிலும் வெளிமாநிலங்களில், அதாவது வெளிநாடுகளில், ஜப்பான், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைனா, யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்த நாடுகளில் இருந்து 100 கணக்கான பேர் இதை படித்து டாக்டரேட் பட்டம் பெற்று அவர்கள் மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் சரி, நம்ம இந்தியாவிலும் சரி, இந்த டாக்டரேட் பட்டம் பெற்று சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வர்மம்னு சொல்லக்கூடியது படுவர்மம் தொடுவர்மம் மாத்திரம் இல்லை, 14 வகுப்பான வகைகள் உண்டு. இன்னும் 828 வர்மங்கள் உடம்பில் இருக்கிறது. ஓரோ வர்மத்துக்கும் ஓரோ தன்மை உண்டு. அது என்னென்ன நோய்கள் உண்டாகும் உள்ளதெல்லாம் நம்ம அந்த மருத்துவத்தை கத்தால் தான் தெரியும். இந்த வகையில் ஏராளமான மருத்துவங்கள் இருக்குது. இதில் இருந்து வந்தவை தான் அக்குபஞ்சர், அக்குப்ரஷர், அவைகள் ஆர்ட்ஸ். இது வந்து மெடிக்கல் சயின்ஸ். ஏராளமான மருத்துவங்கள் இருக்கிறது. ஏராளமான 2-3 புத்தகங்களே என்னிடம் இருக்கிறது. மருந்து செய்யக்கூடிய முறைகள், மருந்துகள், இவை யாவும் இருக்கிறது. அவ்வளவு சிறப்பானது தாங்க சித்த மருத்துவம். இது வந்து சிவனிடம் இருந்து வந்ததாகும். சித்தர்கள் வந்து சித்த மருத்துவத்தை உருவப்படுத்தினார்கள். வர்ம மருத்துவம் வந்து சிவனிடம் இருந்து வந்து கணபதியும் முருகனும் குழந்தையா இருக்கும் போது சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிவன் வந்து அப்படி பண்ணாதுங்க, அடி இடி பட்டாச்சுன்னா பல நோய்கள் உண்டாகும், கனமையாதை பண்ணாதுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்க பார்வதி இதை பார்க்கிறார். பார்வதி வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறாரே என்று தன்னிடம் வந்து இவரிடம் வந்து கேட்கிறாங்க, ஏன் என்னதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இல்ல குழந்தைகள் சண்டை போடுது, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இடித்தும் தள்ளியும் உடம்புக்கு பல நோய்களை உண்டு பண்ணிட்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு பார்வதி வந்து இந்த மருத்துவத்தினுடைய பல விஷயங்களை அறிகிறாங்க. அந்த நூற்கள் வந்து பிலாசபியின் உள்ள ஒரு அடிப்படையில வருது. இப்படிப்பட்ட பல நூற்களை கொண்டே தாங்கும் வர்ம மருத்துவம். அதுவும் வெளியே வர வேண்டும். சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவம் மேம்பாடு அடையும் என்றும், சித்த மருத்துவம் மாத்திரம் இல்லை, வர்ம மருத்துவம் மேலே வரும். வர்ம மருத்துவம் இல்லாமல் எவ்வளோ அடி இடி எல்லாம் உண்டாகுது. இன்னும் சுருக்க சொல்ல போயாச்சுன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது, அதில் வந்து மாட்டுக்கு பல விதமான அவஸ்தைகள் உண்டாகுது என்று ப்ளூ கிராஸ் சொசைட்டி வந்து ஸ்டாப் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போது அஜிடேஷன் ஆகுது. மாட்டுக்கு வரக்கூடிய பாதிப்பை காட்டிலும் மனுஷனுக்கு தான் அதிகமாக உண்டாகுது. அது என்ன, வயரை குத்தி பிக்குது, அவனை தரையில் இட்டு கால் ஒன்று மிதிக்குது, குத்தி தூக்கி ஒரு 10 அடிக்கு தூக்கி எறியுது. இதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய, இதை பேஸ் பண்ணி தான்
தானுவாளர்கள் சொசைட்டி என்று ஒரு அமைப்பை உண்டாக்கி இருக்கிறோம். இதே போலதான் வர்மத்தை வைத்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் நாங்கள் உண்டு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியும் எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் அந்த கல்லூரியும் மருத்துவமனையும் மறுமடத்து ஒரு நல்ல முறையில் கொண்டுடலாம். அந்த வகையில் யோனி பயோ பிரைவேட் வந்து இயற்கை மருத்துவத்தோடு சேர்ந்த மூலிகளை உபயோகப்படுத்தி பலவிதமான பயன்களை மக்களுக்கு ஏற்றி வருகிறது. அறிய அறிய எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்று நம்ம அலோபதி மருத்துவம் தமிழ்நாட்டில் வந்ததோ அன்னை முதல் கௌரவத்துடைய உடம்புலையும் பவுன்ஸ் கணக்கான கெமிக்கல்ஸும் பாய்சன திங்ஸும் உடம்புக்கு பலவிதமான பாசிட்டிவ் போஸ்ட் எஃபெக்ட்ஸ் உண்டாகிட்டே இருக்கிறது. இது பார்க்க பெரிய பரிதாபமான நிலையாக இருக்கிறது. இதை போக்க யோனி பயோ பிரைவேட் லிமிடெட் செய்து வரக்கூடிய ஒரு பெரிய பச்சல தகுந்த ஒரு மருத்துவம் வந்து மக்களுக்கு பெரிய இதாகும். பச்சிலையால் செய்த மருந்து வந்து 3 நாள் இல்லை 4 நாள் வெளியேறும். ஆனால் இந்த கெமிக்கல்ஸ் இந்த பாய்சன திங்ஸில் உடம்புல போயாச்சுன்னு சொன்னால் வெளியே போகாது. அது சைட் எஃபெக்டும் போஸ்ட் எஃபெக்டும் உண்டு பண்ணக்கூடிய இதாகும். எனவே இதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியும் மக்களுக்கு செய்து வரக்கூடிய ஒரு பெரிய நன்மையும் கேட்க கேட்க எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பேரார்வலும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. என்னோட இதோடு தான் என்னுடைய பேருரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல வேண்டியது கடமை. ஐயா அவர்கள் சித்த மருத்துவத்தை பற்றி 80 நூல்கள் எழுதியிருக்கிறார். அது வரலாற்றில் யாருமே செய்யாத மிகப்பெரிய காரியம். இன்னொன்று உடல் கூறு என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு உறுப்புக்கும் கிட்டத்தட்ட 200 நூல்கள் தமிழகத்திலே சரித்திரம் எடுத்த ஒரு சாதனை யார். அவருக்கு விருது கொடுப்பது விருதுக்கு தான் பெருமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.